டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுடைய ஞானசுந்தரம். இந்த வீடியோவில் நம்ம போலீஸ் தேர்வுக்கான மிக முக்கியமான 50 வினாக்களை பயிற்சி எடுக்க போகிறோம். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் 100 நாட்கள் 100 தேர்வு 100% வெற்றி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து அதை நம்ம பயிற்சி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நோட்டு போட்டு தனியாக எழுதிக்கிட்டு வாங்க, சரிங்களா? இந்த 100 டேஸ் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணி போலீஸ் எக்ஸாமினேஷன் 100% சக்ஸஸ் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதனுடைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள் போயிடலாம். இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்ச நில எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது? வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். க்வெஸ்சன் நம்பர் 2, புவியானது ஒரு தீர்க்க கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளோ? சரியான பதில் ஆப்ஷன் சி, 4 நிமிடங்கள். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிப்பது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாக் நீர்ச்சந்தி. க்வெஸ்சன் நம்பர் 4, அட்சதீர்க்கை பரவலின்படி இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, வடகிழக்கு என்பது சரியான பதில். இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை எங்கு அமைந்துள்ளது? சரியான பதில் ஆப்ஷன் அந்தமான் நிக்கோபார். க்வெஸ்சன் நம்பர் 6, இந்தியாவின் மையத்தில் செல்லும் அட்சரேகை? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கடகரேகை. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் எது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இமயமலை தொடர். போலான் கணவாய் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி, பாகிஸ்தான். பனி உறைவிடம் என்பது ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் கேட்ட குவெஸ்சன், ஆப்ஷன் இமயமலை மலைத்தொடர். நேபாளம் மற்றும் சிக்கிமிற்கு இடையில் அமைந்துள்ள சிகரம்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, கஞ்சன் ஜங்கா. இந்தியாவில் உள்ள மிக உயரமான சிகரம்? ஆப்ஷன் ஏ, கே2. க்வெஸ்சன் நம்பர் 12, சரியாக மேட்ச் பண்ணோம். கேட்வின் ஆஸ்டின் அப்படிங்கிறது மக்களும் தௌலகிரி காமெட். ஸோ சரியான மேட்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து எல்லாமே சரியாக உயரமாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஏ ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன், ஆரவல்லி மலைத்தொடரில் மிக உயரமான சிகரம்? இதுவும் நமக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் சி ஆப்ஷன், குர்சிகார். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா ஆகிய வற்றாத நதிகளின் பிறப்பிடம் எது? ஆப்ஷன் சி, இமயமலை. மலை வாழிடமான கொடைக்கானல் எம்மலையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ, பழனி மலை. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்திருப்பது? ஆப்ஷன் தார் பாலைவனம். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைத்தொடர்களில் பொருந்தாதது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன். உலகின் 2வது பெரிய கடற்கரை? ஸோ அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ, மெரினா கடற்கரை. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி? ஆப்ஷன் சி ஆப்ஷன், பலவேற்காடு, அதாவது புலிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை? ஆப்ஷன் ஏ, பாராண்தீவு எரிமலை. மத்திய அரசின் நிர்வாகம் பற்றிய குறிப்பிடும் அரசியலமைப்பு பிரிவு? ஆப்ஷன் பி, 52 முதல் 78 வரை. அந்தமான் நிக்கோபாரின் நிர்வாக தலைநகர் எது? ஆப்ஷன் ஏ, போர்ட் பிளேயர். திபெத் பகுதியில் சாங்போ, அதாவது தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படும் நதி எது? சரியான ஆன்சர் பிரம்மபுத்திரா. தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, தீபகற்ப ஆறுகள். விருதகங்கா என்று அழைக்கப்படும் ஆறு? ஆப்ஷன் டி, கோதாவரி. மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது என கூறும் அரசியலமைப்பு பிரிவு? ஆப்ஷன் பிரிவு 53. ஆனைமுடி சிகரத்தின் உயரம்? ஆப்ஷன் டி, 2695 மீட்டர். நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்?
ஏ ஆப்ஷன் குடியரசுத் தலைவர். 1969 குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஆப்ஷன் எம் இதயதுல்லா. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர்? ஆப்ஷன் சி பிரதமர். குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு? ஆப்ஷன் ஏ பிரிவு 74(1). மக்களவையின் பதவிக்காலம் எவ்வளோ? ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார்? ஆப்ஷன் சி சபாநாயகர். கட்சி தாவல் தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1985. இந்திய அரசின் தலைமை வழக்குறையினரை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு? ஆப்ஷன் பி பிரிவு 76. இந்திய அரசின் தலைமை வழக்குறையினரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளின் பதவிக்காலம்? ஆப்ஷன் சி 65 வயது வரை. மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் மாநில ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு? ஆப்ஷன் ஏ பிரிவு 154(1). முதலமைச்சர்களை அவர்கள் முதல்வராக இருந்த ஆண்டுகளுடன் சரியாக பொருத்துக. ராமசுவாமி செட்டியார், குமாரசுவாமி ராஜா, ராஜகோபாலாச்சாரி, காமராஜர், இதெல்லாம் நம்ம சரியாக மேட்ச் பண்ணோம். ஸோ மேட்ச் பண்ணக்குள்ளே நமக்கு அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. இப்போ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, நம்ம சரியாக சூஸ் பண்ணிக்கணும். மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் யார்? பெயரளவு ஆப்ஷன் பி ஆளுநர். மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு எது? ஆப்ஷன் ஏ சர்க்காரியா கமிஷன். மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யார்? சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆளுநர். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்கும் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு? சி ஆப்ஷன் சட்டப்பிரிவு 163(1). ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படக்கூடிய நபர்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். உயர்நீதிமன்றத்தின் நீதி புலனாய்வு அதிகாரத்தை மீண்டும் வழங்கிய சட்ட திருத்தம் எது? ஆப்ஷன் பி 43வது சட்ட திருத்தம். சரியான கூற்றை கண்டுபிடிக்கணும். இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை பெற்றுள்ளது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன், மேலவையில் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் சரிதான். மேலவையில் சில உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தப்பு. அப்போது ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி. உயர்நீதிமன்றத்தின் நீதி பேராணைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எது? இந்த கொஷின் நம்ம வரக்கூடிய போலீஸ் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். பிரிவு 226. ஸோ 48வது வினா கூற்று காரணம், மாநில சட்டமன்றத்துக்கு சட்ட அதிகாரம் வரம்பு உண்டு அப்படிங்கிற கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது காரணம் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது, அதனால் நமக்கு கூற்று சரி, காரணம் அதுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காணும் மாநிலங்கள் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஏன்னா எம்ஜிஆர் பீரியடில் நம்மளுடைய சட்டமன்ற மேலவையை கலைச்சிட்டாங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். சரியான ஆன்சர் 7வது சட்ட திருத்தம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எழுதுன இந்த 50 வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ அதுபோல் உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமினேஷன், எஸ்ஐ எக்ஸாமினேஷன் மற்றும் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மளோட பயிற்சி மையத்தில் சோசியல் சயின்ஸ் 6th to 10th கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது. அதே போல் சயின்ஸ் 6th to 10th புக் அவைலபிளாக இருக்குது. பொது தமிழ் வந்து 6th to 12th வரைக்குமே கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பயிற்சி செஞ்சிங்கன்னா நீங்கள் முழுமையான மதிப்பெண் ஸ்கோர் பண்ண முடியும். போலீஸ் தேர்வுக்கான எக்ஸ்க்ளூசிவாக 100 மாடல் டெஸ்ட், அதாவது 100 நாள் பயிற்சி செய்வதற்கான புத்தகமும் நம்மளுடைய பயிற்சி மையம் வழங்கி வருகிறது.
ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட் 15 பின்னாடி நம்ம புக்கை நம்ம கையில் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆல் தி பெஸ்ட், குட் லக்.